வணக்கம் கேப்டன் டிவி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் செய்யிருக்கிற ஆசனம் ஹாலாசன். அதிலேயே ரெண்டு காலம் கொஞ்சம் அகட்டினீங்கன்னா சுப்த கோணாசனம். புரியுதுங்களா இல்லையா? கோணாசன் அப்படின்னாலும் சரி, உபவிஸ்த கோணாசன் பண்ணாலும் சரி, நீங்கள் கால் அகட்டி ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே நம்ம ஹாலாசன் இருக்கிறோம், அதாவது தோள்பட்டையும் கழுத்தும் தரையில் இருக்கும், உடம்பெல்லாம் உயர்த்தி காலை வந்து தலைக்கு மேலே முன்னாடி கொண்டு போய் வைக்க போகிறோம் காலை, அது ஹாலாசன். ஸோ ஹாலாசனில் கால்கள் அகட்டி இருந்ததுன்னா அது வந்து சுப்த கோணாசன். படுத்தது சுப்த, அது கோணம் பண்ணிடும், ரெண்டு கையும் காலும் அகட்டி வச்சுக்கணும். இவ்வளோதாங்க சிம்பிள். இப்படி என்ன இதனால் என்ன பெனிஃபிட், ரெண்டுத்துக்கும் சேம் பெனிஃபிட் தான். ஹாலாசன் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு நல்ல வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும் விரும்பணும்னா ஹாலாசன் இந்த சுப்த கோணாசன் பண்ணலாம். அதே போல் ஒரு அமைதி வேணும் உடம்பில் அப்படின்னா காம் குவைட்டாக இருக்கணும், உடம்பு ஏதோ படபடப்பாக இருக்குங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹாலாசன், வஜ்ராசன் இல்லையா, பச்சி மோச்சாசன், பாதாசன் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணும். அப்படியே அதுலேயே ப்ரீத்திங் மூச்சு விட்ட நெல்ல பண்ணுற ஆசன் தான் இதெல்லாம். அதே மாதிரி உங்களுடைய கான்சன்ட்ரேஷன், வில் பவர் அப்படி சொல்லுவாங்களே, அது நல்ல பூஸ்டாகவும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி ஹாலாசன் பண்ணால். ஆனால் சடனாக எடுத்து போய் ஹாலாசன் பண்ணும்போது முதுகு கழுத்துலாம் பிடிச்சிக்கும், வலிக்கும். நீங்கள் மெதுவாக மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இடுப்பை தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக கால் வால் ஓரமாக செவ்வொரு ஓரமாக படுத்துட்டு கால் வந்து வால் மேலே தூக்கி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வரும். அப்புறமா ஒரு காலாக இறக்கி இறக்கி ஏற்றுங்க. சர்வங்காசன் நல்லா பண்ண வந்துச்சுன்னா ஹாலாசனம் கண்டிப்பாக நல்லாவே வரும். சர்வங்காசன் ஷோல்டர் ஸ்டாண்ட் இல்லையா, கழுத்தும் ஷோல்டரும் தரையில் இருக்கும், அது மாதிரி பண்ணுங்கள். அதே போல் இன்னும் நல்ல பெனிஃபிட்னால் இது ரெண்டுத்துக்குமே தைராய்டு வந்து நல்லா கண்ட்ரோல்டாக இருக்கும். ஸோ தைராய்டு கண்ட்ரோல்னால் உங்களுக்கு 16 வகையான ப்ராப்ளம் சால்வ் ஆகும் இல்லையா, லிவரு, ஹார்ட்டு, லங்ஸு, டைஜஷன் இந்த மாதிரி போகும். அதே மாதிரி அப்பரில் பார்க்கும்போது மைண்டு, அதில் பார்க்கும் மைண்டு, ஐ, ஏரு, த்ரோட்டு இது எல்லாமே சரியாகும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. 2-in-1 ஆசனா பண்ணி பார்ப்போமா? சிம்பிளாக பண்ணி பாருங்கள், வரும். ரொம்ப நெக்கு சர்விக்கல் ப்ராப்ளம் இருக்கும் பண்ண வேணாம், ப்ரெக்னென்சி பண்ண வேணாம், ஏஜ்டு பர்சன்ஸ் பண்ண வேணாம். அதை தென் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல சில்ட்ரன்ஸ் இல்லையா, 50 வரைக்கும் இருக்கும் நல்லாவே பண்ணலாம். வாங்க செய்வோம். நேர்களின் நம்ம செய்யறதுக்கு இந்த ஹாலாசன், சுப்த கோணாசன் சொன்னோம் இல்லையா, செஞ்சு பார்ப்போம். அதாவது படுத்துட்டு தான் பண்ணுவோம் ரெண்டு ஆசனமே. நல்ல லெக் அப் பண்ணிக்கோங்க, ஹாலாசன் பண்ணி பாருங்கள். அதிலேயே வந்து ரெண்டு காலம் அகட்டி வச்சுட்டு தலைக்கு மேலே கொண்டு போய் கை வச்சு பாருங்கள். சுப்த கோணாசன் ரெண்டுமே வந்து நெக்கு அண்ட் ஷோல்டர் ஸ்டாண்டிங்கில் தான் வரப்போகிறீங்க. ரெண்டுமே வந்து வயிறு நல்ல பெனிஃபிட்டு, ரத்த ஓட்டம் தலைப்பகுதிக்கு நிறைய போகும்னு சொன்னேன், காம் குவைட் ஆகும் சொன்னேன். இவ்வளோ விஷயம் இருக்குது, செய்யும் போது தெரியும் உங்களுக்கு சிரமமாக ஈஸியாக வருதான்றது. ரெண்டு கால் நீட்டி உட்காந்துருக்கோம் இல்லையா. இப்போ படுத்துட்டேன், நான் படுத்துட்டு என் கைகளால் அழுத்தி கால் ரெண்டும் நல்லா ஸ்ட்ரைட்டாக தூக்கிட்டேன் இல்லையா. இப்போது இந்த நல்ல எல்போ அந்த கையை நல்லா அழுத்தி இப்போ பண்ணி சர்வங்காசன் வந்துட்டேன். இப்போ மெதுவாக காலை தலைக்கு மேலே கொண்டு போய் தரையில் வைக்கிறேன் இல்லையா. இது ஹாலாசன். சுத்த கோணாசன் இதுவும் அதே மாதிரி தாங்க, கால் கொஞ்சம் அகட்டி இருக்கும் அவ்வளோதான் இல்லையா. அதுக்கு என்ன பண்ணும், முதல்ல நீங்கள் கைகளால் காலை பிடிச்சி நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிவிடுங்க. மூச்சு விட்ட நிலையில் ஹாலாசன் வந்துட்டீங்க. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா அந்த ரத்த ஓட்டம் சீராக வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இது எனக்கு பண்ணுறதுக்கு என்னங்க பண்ணுறது, ப்ராக்டிஸ் பண்ணால் தானே வரும் அப்படின்னா, ஒரு 5 or 10 டைம்ஸ் ஹாலாசன், பச்சி மோச்சாசன், ஹாலாசன் பற்றி பண்ணிங்கன்னா நல்லா வீசுகிற மாதிரி, துணி துவைக்கிறது வீசுகிறோம்ல அந்த மாதிரி நல்லா வீசுகிற மாதிரி கைகள் உயர்த்தி பச்சி மோச்சாசன் இந்த மாதிரி டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹாலாசன் நல்லா வந்துடும். இதில் ஒரு டெக்னிக் முதல்ல ஃபோன் பண்ணிங்க, காலை அப் பண்ணும்போது இந்த டோ இருக்குல்ல உங்களுக்கு கட்டை விரல்கள் அப்படி கால் கட்டை அழுத்தி வச்சுக்கணும்.
அப்போ தான் நீங்கள் படுக்கும்போது ஸ்ட்ரைட்டாக தூக்க முடியும், கொண்டு போய் தரையில் வைக்க முடியும். நான் இந்த டைரக்ஷன் ஒரு பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரண்ட் வியூவில் படுத்துட்டு அதே படுத்துட்டு கையால் கால்கள் விரிக்கிறேன். நார்மலாக ஒரு ஃபார்வர்ட் பெண்டிங் உபவிஸ்தம் பண்ணாலே போகிறோம். நார்மலாக இப்படி உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தினமும் சின்ன சின்னதாக ஒரு 5 ஆசனம் பண்ணாலே போகிறோம், நல்லாவே இருக்கும். நல்லா கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கும். அதே மாதிரி சின்ன பசங்க நிறைய ஆசனம் பண்ணலாம். அது மாதிரி பிளான் பண்ணி செய்யுங்க, நல்லா இருக்கும். உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நீண்ட ஆயுளும் இருக்கும். ஏனென்னைகளை இன்று நம்ம நல்ல ஆசனம் பார்த்தோம். அதே போல் நல்ல ஒரு ஹெல்த் டிப்ஸு, வயிறு பிரச்சனை ஏதோ பண்ணுதுங்க, வயிறு எனக்கு வந்து சரியே இல்லை, வயிறே சரியில்லை அப்படின்வாங்க. என்ன பண்ணால் நல்லாயிருக்கும்? தேங்காய் பால் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் கருப்பட்டி வெல்லம் போடுங்க, காலையிலே குடிச்சிடுங்களேன், சூப்பராக இருக்கும். வயிறுக்கும் நல்லது, ஸ்கின்னும் கேர் பண்ணிக்கும், எலும்புக்கும் நல்லது, பல்லுக்கும் உறுதி. இவ்வளோ விஷயம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ டெய்லியும் வந்து நீங்கள் சாப்பிட்ணுன்னா ஒரு நாள் டூ ஒரு நாள் சாப்பிட்லாம். தேங்காய் பால் ஒரு 2 பதம் தேங்காய் போட்டு அரைச்சாலே பால் வந்துடும். அப்படி எனக்கு தேங்காய் கிடைக்கல அப்படின்னாங்க பண்ணுறதுன்னா, மாதுளம்பழம் பூ இருக்கு இல்லையா, மாதுளம்பழம் பூ அது உதிர்ந்துடும், நிறைய மாதுளம்பழம். அந்த உதிர்ந்த மாதுளம்பழம் பூவை எடுத்து காய வச்சு அதை டிகாஷன் பண்ணி சாப்பிட்லாங்க. எப்பவுமே காய வச்சு வச்சுக்கோங்க வீட்டில். ஒரு டீ தூள் டப்பா இருக்குன்னா பக்கத்துலேயே இது பொடி பண்ணி வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு இந்த ஸ்பூன் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அந்த வயிறு ப்ராப்ளம் அவ்வளோதான் போயிடும். டிகாஷன் எவ்வளோ நேரம் போய் இருக்குது? ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, வந்துடும். சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருங்க. என்ன நேரங்களே, இன்று நம்ம நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், நல்ல ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்தோம். நாளை மீண்டும் இந்த புத்துணர்ச்சி திறமை யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.